நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தேன், அது போட்டிருக்காங்க. இப்ப வயசுக்கு வந்து அண்ணன் எடுத்துட்டு வந்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மூணு பேரும் சேமா இல்லாம நானும் இப்ப வந்து பிள்ளைங்களோட சேமாவே இருக்கேன். அதையும் போய் நம்ம பாக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூஸ் பண்ண, எனக்கு என் தம்பிக்கு யூஸ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. போன வருஷத்தோடு இந்த வருஷம் நிறைய பேர் புது புது ஆளாலாம் விஷ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா, நான் மறக்க மாட்டேன் இந்த இதை எனக்கு விஷ் பண்ணதுக்கு. ரொம்ப 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 நன்றி. எல்லோரும் கிளம்பிக்கி இருக்காங்க. இது ஒன்று தின்னுக்கு இருக்குது, இது எதுக்கு இருக்குன்னே தெரியலது. இந்த வரண்ணா என் அம்மா கூட்டிக்கு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரேது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரேது. மூணு பேரை பாடா பல்லி இருக்கு. அத்தாச்சி உட்காந்துக்க. இந்த மை இந்த இங்க பாரு சரிங்க. கேர்பின் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறிய ஒழிய வெளில வர மாதிரி இல்லை. பார்த்தீங்களா என் பொண்டாட்டி போட முடியல. இரு இறங்க பேரு
அப்படியே சாப்பிடு. அப்புறம் எதுக்கு நீ புடுறா இங்கதான் வந்துருக்க.
எல்லாமே முடிஞ்சு நிறைய விஷஸ் நிறைய வந்திருக்கு. இன்ஸ்டாலே நிறைய சில பேருக்கு ரீப்ளே பண்ண முடியல, ஸ்டோரி வைக்க முடியல, அது மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஜுவல்லரியை போட்டு எல்லாமே ப்ரொமோஷன், நான் போடவே இல்லை. சரி ஓகே, இது ப்ரொமோஷன் எல்லாம் அதனால போடணுன்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இப்போ அம்மன் மாதிரி இவ்வளோ ஜுவல்லரியை போட்டுருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் போடணுங்க, வேறு வழி இல்லை அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஓகே முக்குட்டி, சின்ன கோயிலில் போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பேசு பேசு பேசு. என் ஷர்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நாங்கள் போட்ட ஷர்ட் வந்து போடல, அடுத்து நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போகிறோம், இல்லை வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அதிலேயே போட்டு போகிறோம். அதில் ஃபோட்டோ எடுத்து போடுறேங்க, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ராமனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ ஒன்று வருது, அது வந்து பாருங்கள். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அழுதுட்டோம், அதை சத்தியமாக ரொம்ப ஃபீல் பண்ணான். ஆனால் சந்தோஷம், செம்ம சந்தோஷம். நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இதுவரையும் நான் அவனுக்கு அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு, உங்களுக்கு எங்களுக்கு பார்த்து அது ரொம்ப கம்மி, சில பேத்துக்கு ரொம்ப கூட. இப்போ நாங்கள் இருக்க நிலமையில அது ரொம்ப கூட. அதோடையும் நான் வந்து தங்கமோ நகையோ இல்லை வந்து எனக்கு ஒரு வாட்சி பைக்கோ ஏதோ வாங்கி கொடுத்துருந்தாலும் சத்தியமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. வாங்கி கொடுத்து எனக்கு அந்த பொருள் வந்ததுல வந்து நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து அது என்னுடைய என் வருஷத்துல எத்தனை நாள் என் கூட இருக்குமோ தெரியாது, அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சத்தியமா அவன் நினைச்சோட தூக்கத்துல எழுப்பினா நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். அது வாங்கும் போதும் தூங்கிட்டு தான் இருக்கேன், அது கொடுக்கும் போதும் தூங்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்துச்சு, தெளிவானதுக்கப்புறம் நானே போய் திருப்பி அந்த போய் பார்க்குறேன், என்னடா அது நம்ம நினச்ச நம்ம நினச்ச விஷயம் நமக்கே வந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அப்படி பண்ணாங்க எனக்கு வந்து. ஓகே முக்குட்டி, நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வருது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு நம்ம வீடியோ இன்னும் வந்து நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது, அதனால் எல்லோரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை, எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும், மிஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப.